பொருள் இமைதா. இத வந்து கழுவிட்டு வேக போடணும். அல்லது ஏலக்காய், இது உப்பு, தூள் உப்பு, தேங்காய் துருவல், அரை கப்பு வெல்லம். மைதா எடுத்து வச்சுட்டு கொட்டிட்டு ஒரு அரை கப்பு தனியா எடுத்து வச்சுக்கணும் தட்டி தட்டுறதுக்கு. கால் கப்பு தண்ணி மைதாக்கு, இந்த கால் ஸ்பூன் சால்ட், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்று. கால் கப்பு தண்ணி சரியா தண்ணி ஊற்றி கிட்டமா பிசைஞ்சாச்சு. இது பேருக்கு தேவையானது. அப்ப 2 ஸ்பூன் நெய் போட்டா போதும், அதிக நெய் தேவைப்படாது. 1 ஸ்பூன் அப்புறம் தட்டைக்குள்ள கொஞ்சம் பிசைஞ்சோம்னா இன்னும் 1 ஸ்பூன், பிசைஞ்ச பிறகு 1 ஸ்பூன். இந்த வந்து நல்லா கஷ்டப்பட்டு அடிச்சு எல்லாம் பிசையணும் நல்லா. அப்படியே நெய் கொஞ்சம் ஊத்தி பிசைஞ்சாலே சாஃப்டா இருக்கும். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க மாவு. அப்படியே எடுக்கக்குள்ளேயே நல்லா பொசு பொசு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தீனிக்கு ரெடி பண்ண போறோம். இதை வந்து கழுவிட்டு வேக போடணும் குக்கர்ல. இது அரை கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு தண்ணி, 1 கப்பு தண்ணி வைக்கணும். 3 விசில் போட்டாச்சு, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ். நல்லா கடலைப்பருப்பு வெந்து போச்சு. போலிக்கு உள்ள வைக்கிற தீனி பருப்பை மிக்சியில போட்டு நைஸா அரைச்சிட்டோம். ரெடி பண்ணிட்டோம். 1 கால் டம்ளர் தண்ணி, 200 பிடிக்கிறதுல கால் டம்ளர் தண்ணி. தண்ணி கொதிக்கணும் நல்லா. கொதிக்குது தண்ணி, இந்த வெல்லத்தை போடணும். கொதி வரணும் நல்லா, சுண்டி வரக்குள்ள. அப்போ அந்த கடலைப்பருப்பு அரைச்சது எடுத்து அதில் கொட்டணும். இதெல்லாம் பாவுக்கு பண்ற மாதிரி தேவையில்ல. சாதாரணவே வெள்ளம் கொதிச்ச உடனே இந்த சுண்டி வந்துடுது. தேங்காய் 1 கப் எடுத்தோம்னா இதை கொட்டியாச்சு. இது லேசா ஒரு வரை வரும், நல்லா இருக்கும். வெளியில எங்கேயாவது ஊருக்கு போறோம், இதை செஞ்சு எடுத்துட்டு போனோம்னா சாஃப்டா நல்லா இருக்கும். நீங்க 2-3 நாள் கூட நல்லா இருக்கும். இது வச்சு தேங்காவை, தேங்காய் துருவல வறுத்து வச்சிருப்போம் ஒரு தட்டில். இப்போ நம்ம தேங்காய் துருவல அதுல போட்டுக்கணும். தேங்காய் துருவல் போட்டுக்கணும். தேங்காய் துருவல் போட்டுக்கணும். ஏலக்காய் போட்டுக்கணும். ஏலக்காய் 1/2 ஸ்பூன். நம்ம நசுச்சு வச்ச இந்த கடலைப்பருப்பு இதில் போட்டுக்கணும். நைஸா சுண்டி கிண்டி வந்ததுக்கு நல்லா சுண்டி வரும், கெட்டியா வரும். நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கா, கலரி விட்டுட்டே இருந்தோம்னா கிண்டு கெட்டியா வந்துட்டு இருக்கு. கோழி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, தீனி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு எடுப்போமோ அதே மாதிரி ஒரு உருளை இதை இப்படி நல்லா தட்டிக்கணும். எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சோம் பாருங்க, நல்லா பேச தட்டணும். இப்போ இது 1 ஸ்பூன் தீனி, இது உள்ள வைக்கணும். இத நல்லா மடிக்கணும். மடிச்சு இது எப்படி பண்ணணும், நாலா மடிச்சு வச்சுட்டு பஃப்ஸ் மாதிரி அப்படியே இத நல்லா நல்லா இது மைதா எக்ஸ்ட்ரா வச்சிருந்த மைதால இந்த மாதிரி நல்லா மாவுல தட்டிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. எண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இதோ முதல் போட்டிருக்கேன், இன்னும் வேக திருப்பி போட்டிருக்கேன். போலி ரெடி ஆயிடுச்சு. நைஸாவும் இருக்கு பாருங்க. எண்ணெய் அதிகமா இருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இதை நைஸா வருது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.